வணக்கம். இன்றைக்கி நாம் பேச போகிறது அமேசான் பிரைமில் வெளிவந்திருக்கிற மலையாள திரைப்படமான நம்ம எல்லாரும் ஒற்றைக்கிழமான ഞാൻ ചെയ്യണ തെറ്റാണെങ്കിൽ അതിന് പറിച്ചു തന്നെ വിധി പറയട്ടെ. ഇന്ന് ഈ ചെയ്തതിനൊക്കെ പടച്ചോൻ എന്നോടൊരിക്കൽ കണക്ക് ചോദിക്കും. പക്ഷെ ഞാൻ തീർക്കേണ്ട കണക്ക് തീർത്തിട്ടേ ഞാൻ പോകും. குருதி அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அப்போ தான் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்க்க முடியும். குருதி பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய தயாரிப்பில், பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடிப்பில் வந்திருக்கிற திரைப்படம். பொதுவாக மலையாள திரைப்படங்களை நான் அதிகம் ரசித்து பார்ப்பேன், காரணம் அது உண்மைக்கு மிக நெருக்கமாக படமாக்கப்படும். இந்த படமும் அப்படித்தான். அதிலும் குறிப்பாக பிருத்திவிராஜ் படங்கள்னால் நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. காரணம் பிருத்திவிராஜ் தேர்ந்தெடுக்கிற கதை களங்கள் இருக்குல்ல, அது எப்பவுமே சிறப்பாக இருக்கும். நல்ல கதையாக பார்த்து அவர் தேர்ந்தெடுத்து நடிப்பார். ஒரு சில படங்கள் தோல்வியடைஞ்சிருக்கலாம், ஆனால் அவருடைய பெரும்பாலான படங்கள் வந்து நல்ல கதைக்களத்தோடு, ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த படமும் வெளியாகிருக்கு. எந்த மாதிரியான கதை அமைப்பு அப்படின்னா, இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் கதை. இது க்ரைம் த்ரில்லர் படமாக இருந்தாலும் மத வேற்றுமைகள் ஒவ்வொரு மனசுலேயும் ஆள் மனசில் இருக்கிறத வந்து படமிடித்து காட்டுற ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை கிராமம், அந்த மலை கிராமத்தில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படும். ஒரு முறை நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய மக்கள் இறந்துடுறாங்க. இறந்ததுனால அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து அந்த ஊரை விட்டே வெளியே போயிடுறாங்க. ரெண்டே ரெண்டு குடும்பங்கள் அந்த மலை கிராமத்தில் வசிக்குது. ஒரு குடும்பம் வந்து இஸ்லாமிய குடும்பம், ஒரு மகன், ஒரு பேரன், ஒரு தாத்தா, இது மூன்று பேரும் சேர்ந்து ஒரு குடும்பம். இன்னொன்று வந்து ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், அது வந்து ஒரு இந்து குடும்பம். இந்த ரெண்டு குடும்பங்கள் மட்டும்தான் அந்த மலை கிராமத்தில் வசிக்குது. அந்த இரண்டு இந்து முஸ்லீம் குடும்பங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்குது. ஒரு நாள் அந்த இஸ்லாமிய குடும்பத்தில் இரவு திடீர்னு கதவு சட்டப்படுகிற சத்தம் கேட்குது. கதவு திறந்து பார்த்தா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கொலை குற்றவாளியை கூட்டிகிட்டு உள்ளே வரார். உள்ளே வந்து அவர் திடுதிப்புன்னு உள்ளே நுழைஞ்சி அந்த கதவை சாத்திடுறார். சாத்திட்டு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி இவன் ஒரு கொலை குற்றவாளி, இவனை நாங்கள் பிடிக்கிறதுக்காக வந்தோம். இவனை பிடிக்கும்போது சில பேர் இவனை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க, அதில் நிறைய எங்கள் காவலர்கள் பாதிக்கப்பட்டாங்க. நான் அதிலேருந்து தப்பிச்சிட்டு வரேன். எங்கள் காவல் நிலையத்திலேருந்து இங்கே வர்றதுக்கு வழியில் ஒரு பாலத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால் அவங்க விடிகாலந்தான் வருவாங்க. அது வரைக்கும் இந்த கொலை குற்றவாளியை நான் வந்து பாதுகாக்கணும், அதுக்கு உங்கள் வீட்டில் வந்து நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அவனுடைய அனுமதியெல்லாம் கேட்கல. அவர் கொஞ்சம் அந்த காவல்துறையில் இருக்கிறதுனால அந்த அதிகாரதனையோடு அவர் வந்து சொல்கிறார். அப்போது வந்து ஒரு கதவு தட்டப்படுது. அப்புறம் பார்த்தா அந்த இந்து குடும்பத்தை சேர்ந்த பெண் வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு உணவு எடுத்துகிட்டு வரான். அதுக்கப்புறம் ஒரு திருப்பி கதவு தட்டப்படுது. அப்புறம் பார்த்தா அந்த கொலை குற்றவாளியை கொலை செய்வதற்காக ரெண்டு பேர் உள்ளே நுழையிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஒரு நாள் இரவில் ஒரு சின்ன வீட்டில் நடக்கக்கூடிய கதையை தான் இதுவங்க படம் எடுத்திருக்காங்க. முதல்ல இந்த படம் வெளியான நாளில் நான் மலையாள படங்கள் விரும்பி பார்க்கறதுனால இந்த படத்தை பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிக்கல, சரின்ட்டு நான் அதை விட்டுட்டு நான் வேறு படம் பார்க்க போயிட்டேன். ஆனால் 2-3 நாளில் நிறைய பேர் இந்த படத்தை பற்றியான விமர்சனங்களை வச்சது, அந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினது, கொண்டாடினது எனக்கு ஆச்சரியமாக போனது. இந்த படத்தை முழுமையாக பார்த்தலாம் அப்படின்ட்டு அந்த படத்தை பார்த்தேன். உள்ளபடியே முதல் ஒரு 25 நிமிடங்கள் அந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. சரியாக 27 நிமிஷத்துலேருந்து அந்த வேகம் எடுக்குது. எப்போ அந்த காவல்துறை அதிகாரி அந்த வீட்டுக்குள் நுழைஞ்சதுலேருந்து காட்சிகள் விறுவிறுப்பாக படமாக்கப்பட்டது.
கிளைமாக்ஸ் வரைக்குமே அந்த விறுவிறுப்பு இருக்குது. க்ரைம் த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்குறவங்க நிச்சயமாக இந்த படத்தை ரசிப்பாங்க. ஒரு திரைப்படம் வந்து ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ எடுக்கிறதா இருந்தால் அது ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரி பல நேரங்களில் அது தவறாக சித்தரிக்கப்பட்டுடும். ஆனால் மிக கவனமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. யாருடைய சார்பும் இல்லாமல், இந்துக்களின் சார்பும் இல்லாமல், முஸ்லீம்களின் சார்பும் இல்லாமல், இரண்டு தரப்பு நியாயத்தையும் பேசக்கூடிய வகையில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதில் இந்து முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்தலை. அந்த இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கிற பெயர்கள், அந்த குடும்பத்தில் காட்டப்படுகிற அந்த புகைப்படங்கள் எல்லாம் வந்து அந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த இந்து குடும்பத்தினுடைய உறுப்பினருடைய பெயர்கள் வந்து இந்து பெயர்களாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால அது இது இந்து குடும்பம், அது இஸ்லாமிய குடும்பம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துலையும் அந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தலை. அதே மாதிரி வசனங்களில் நீங்கள் பெரும்பான்மை, நீங்கள் சிறுபான்மை அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நம்ம இதை இடம் பிடிக்கலாம். அதே நேரத்தில் எந்த மதத்தினுடைய சார்பு இல்லாமல் இந்த படம் படமாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்முடைய அரசியல்வாதிகள் மத துவேஷங்களை விதைக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஆள் மனசில், ஒவ்வொருத்தருடைய ஆள் மனசுலேயும் மதம் சார்ந்த சில விருப்பு வெறுப்புகள் இருக்குல்ல, அந்த அதை வந்து இந்த படமாக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி. அது நடுநிலையாக இருந்து இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக படமாக்கப்பட்டிருக்கு. விறுவிறுப்பாக அதே நேரத்தில் அந்த கதைக்களத்தோடு ஒட்டி போகிற மாதிரியான இந்த பிரச்சனைகளையும் அலசியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருவருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதில் ஒன்றும் மறுப்பதற்கே இல்லை. இந்த கதை ஒரு நாள் இரவில் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை. ஆனால் ரொம்ப சின்ன வீடு, அதுக்குள்ளே அந்த கேமராவுடைய அவங்க வைத்த விடம், அந்த இரவில் அவங்க படமாக்கப்பட்ட விதமெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக படமாக்கியிருக்காங்க. படத்தினுடைய தொடக்க ஷாட் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஷாட், ஒரு காவல் போலீஸோட ஜீப்பை அடி நிறுத்தி அந்த காவலர்களை அடிக்கிற அந்த ஷீன் தான் ஃபர்ஸ்ட் ஷாட். ரொம்ப அற்புதமான கேமரா ஷாட் அது. அதே மாதிரி அந்த படத்தினுடைய இறுதியில் ஒரு பாலத்தில் ஒரு ஷாட் இருக்கும், ரொம்ப டாப் ஆங்கிள்லேருந்து ஒரு ஷாட் எடுத்துகிட்டு வருவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவும் இந்த படத்தினுடைய இசையும் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை தாங்கி நிற்குது. பல வசனங்கள் ரொம்ப கூர்மையான வசனங்கள், அதே மாதிரி மிக ஜாக்கிரதையாக அந்த வசனங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த படம் மலையாள திரைப்படமாக இருந்தாலும் அமேசான் பிரைமில் ஆங்கில சப்டைட்டிலோடு வருது. மலையாளத்தில் அண்மையில் வந்திருக்கிற மிக சிறப்பான திரைப்படங்களில் ஒரு திரைப்படமாக நான் இதை பரிந்துரைக்கிறேன். நீங்கள் ஒரு முறை பார்க்குறதா இருந்தால் நிச்சயமாக பார்க்கலாம். அது ஒரு புது அனுபவத்தை தரும். ஒவ்வொருவருடைய மனதிற்குள்ளும் அந்த மதம் சார்ந்த அந்த விருப்பு வெறுப்புகளை வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் கதையோடு பின்னி பிணைஞ்சு எடுக்கப்பட்டிருக்கிற விதம் இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னொரு நாள் இன்னொரு திரைப்படத்தை பற்றி அலசுவோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.